இதற்கு முன் பார்த்ததுடைய தொடர்பாக நாம் இதை பார்க்கிறோம் என்றாலே, அந்த எதிர்ப்பு சக்தி என்பது உனக்கு எவ்வளவு அவசியம், உன் உடல் இயக்கத்திற்கு, உன் உடல் உறுப்புகள் எல்லாம் சரியான விதத்தில் வேலைப்படுவதற்கு. ஒரு உறுப்பிலே குறைபாடு வந்தால் அடுத்த உறுப்பு தானாக முன்வந்து அந்த செயலை உறுதி செய்து செயல்படுவதற்காக, தன்மையை பெறுவதற்காக அந்த எதிர்ப்பு சக்தி என்பது எவ்வளவு முக்கியம் என்று நாம் பார்த்தோம். அந்த எதிர்ப்பு சக்தியை நாம் பெறுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்றாலே, நீ முதலாவதாக அதற்கு இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் செய்வதற்கு என்னென்ன வைட்டமின்கள் இருக்க வேண்டும், என்னென்ன இருக்க வேண்டும் என்று தெரிந்தால் கூட, அந்த இம்யூன் சிஸ்டம் என்று சொல்லப்பட்டதனுடைய அற்புத சக்தியை பற்றி நாம் பார்த்தோம். உன் உடலுக்கு எந்த விதமான கேடும் உபாதையும் எந்த ரூபத்திலும் வரக்கூடாது என்பதை பாதுகாப்பதற்காக தரப்பட்டதுதான் அந்த இம்யூன் சிஸ்டம் என்றால் எதிர்ப்பு சக்தி. அது இயற்கையாக தரப்பட்டிருக்கிறது, அந்த இயற்கை சக்தியால் தரப்பட்டிருக்கிறது என்ற உணர்வை நீ முழுமையாக கொண்டவனாக இருக்க வேண்டும். அந்த சக்தியை நாம் எப்படி பெறுவது என்றால், அதற்கு மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டு சக்தியை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படி பார்க்கும் போது நீங்கள் முழுமையாக அந்த இறை சக்தியிடமிருந்து, பிரபஞ்ச சக்தியிடமிருந்து அந்த இம்யூன் சிஸ்டத்தை நாம் எப்படி பெறுவது என்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நாம் ஏற்கனவே பார்த்தோம். நமது பிரார்த்தனை மூலமாக அமைதியாக இறை சக்தியை உனக்கு நீ எந்த சக்தியோடு, எந்த சக்தியுடன், இயற்கை சக்தி எதன் மீது நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறாய். ஒவ்வொருவர் இந்து என்றால் அவர் முருகன், அல்லது அந்த உடல் இயக்கம் என்றால் அனுமாசாமி என்று ஆத்ம சக்தியோடு, அதே போல ஒரு கிறிஸ்தவர் என்றால் இயேசு. ஆக தனக்கு என்று ஒரு இஷ்ட தெய்வம் என்று சொல்லப்பட்டது என்ன என்ன, தனக்கு இதுவரை நல்லது செய்து கொண்டே இருக்கிறது, வேண்டியதை தந்து கொண்டே இருக்கிறது, இனியும் இப்பொழுது தந்து கொண்டிருக்கிறது, இனியும் தரப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ முழுமையாக அந்த பெரிய சக்தியோடு நம்பிக்கையோடு இருக்கிறாய். நம்பிக்கை என்பது வேறு, எதன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறாய் கொள்வாய் என்பது வேறு. ஆக எதன் மீதோ நீ நம்பிக்கை கொண்டிருக்கிறாய், இதை அந்த இயற்கை சக்தி, ஆக இறைவன் என்று சொல்கிறார் ஒருவரும் சொன்னாலும், சக்தியை முழுமையாக நம்புகிறாய் என்றால் அந்த சக்தியிடமிருந்து சக்தியை பெற வேண்டும். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அது அல்ல அல்ல குறையாத ஜீவ சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. இது நீ எது நல்லது செய்யும், செய்தது செய்கிறது செய்யும் என்ற எண்ணத்தை கொண்டவனாக இருக்கிறாயோ, அந்த சக்தி அல்ல அல்ல குறையாத ஜீவ சக்தியாக இருக்கிறது. எல்லோரும் அல்லலாம், கரண்டி போட்டு எடுக்கலாம், வெட்டி எடுக்கலாம், என்னென்ன செய்யலாம் என்றாலே, அதை எடுப்பதற்கு வேண்டிய தகுதி என்று சொல்லப்பட்டது எலிஜிபிலிட்டி ரிசீவ். ஆக நீ அதை பெறுவதற்கு வேண்டிய தகுதி பெற்றவனாக மாற வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஆக யூ அப்லிப்ட் யுவர் செல், உன்னுடைய இயற்கை சக்தியை செயல்பாட்டை மாற்றி அமைத்து அந்த இயற்கை சக்தியிடமிருந்து நீ சக்தியை பெறும், சக்தியை பெறுவதற்கான தகுதியை பெற்றவனாக மாற வேண்டும் என்றாலே நீ என் நல் நடத்தை, நல்லெண்ணம், மற்றவர்களுக்கு என்ன நல்லது செய்கிறாய், உன்னை அறியாமல் நல்லது செய்கிறோம், நான் இறைவனுக்கு செய்கிறேன், அவனுக்கு ராமசாமிக்கு செய்தேன், கிருஷ்ணமூர்த்திக்கு செய்தேன் என்ற நினைவில்லாத அளவிற்கு நீ மற்றவர்களுக்கு நலம் செய்ய ஆரம்பிக்க விட்டால், உன் நலத்தை நீ விரும்புவதை தந்து உன் நலத்தை பாதுகாக்க வேண்டியது அந்த நீ நம்பிக்கை கொண்ட அந்த சக்தியுடைய கடமையாக மாறுகிறது. அந்த நம்பிக்கை கொண்ட சக்தி வேற வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் நீ அந்த சக்தியை முழுமையாக நம்புகிறாய். யூ ஹாவ் ஃபுல் ஃபெய்த் ஆன் தி, ஆக அந்த நம்பிக்கை உனக்கு கண்டிப்பாக பலன் தரும் என்பதுதான். அந்த நம்பிக்கையை நீ அடித்தளத்திலே வைத்து செயல்புரிய வேண்டும் என்பது மிக முக்கியமாக கருதுங்கள். ஆக அந்த நம்பிக்கை எதை நம்பிக்கையாக கொள்கிறாயோ அதை மனதிலே பதிய வையுங்கள். உன்னை அழைக்க இருக்கிறேன், அந்த நம்பிக்கை கொண்ட இறை சக்தியே, இயற்கை சக்தியே, அல்லது தெய்வ சக்தியே, நான் இப்பொழுது உன்னை அழைக்கப் போகிறேன். எதற்காக? முன்னிடமிருந்து என் எதிர்ப்பு சக்தி, இம்யூன் சிஸ்டம் என்பதை பெற்று என் உலக இயக்கத்திலே எந்த விதமான வெளியிலிருந்து பிரச்சனை வராமல் காப்பதற்காக அந்த சக்தியை பதிய வைக்கப் போகிறேன். எனக்கு உதவ வேண்டும், என் நம்பிக்கைக்கு பாத்திரமான அந்த சக்தியை உன்னை நான் வழங்குவதற்கு தயார் நிலையிலே மனத ஒருமைப்பாட்டுடன் வேறு சிந்தனை அத்தையும் வெளியே எடுத்தெறிந்து விட்டு உன்னையே முழுமையாக தஞ்சமடைந்து சரணடைந்து இருக்கிறேன் என்பதை உணர்த்து இந்த செயலை செய்ய இருக்கிறேன். நீ முழுமையாக வந்திருந்து எனக்கு அந்த சக்தியை தந்து என் உடல் இயக்கத்திலே எந்த விதமான இடர்பாடு இல்லாமல் செயல்புரியும் தன்மையை தருவாய் என்பதை முழுமையாக நம்புகிறேன் என்று வணக்கத்தை ஆரம்பிக்கிறார். கைகோப்பி எவ்வாறு உட்கார்கிறாய்? கண்களை மூடுகிறீர்கள். எஸ், யூ ஹாவ் க்ளோஸ்ட் யுவர் ஐஸ் என்று சொன்ன உடனே, உங்கள் கண்கள் மூடப்பட்ட உடனேயே உங்கள் காதுகள்
உங்கள் உடல் இயக்கம் அத்தனையும் குறைந்து கொண்டே வந்து மனதிலே வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் எந்த இஷ்ட தெய்வத்தையோ இஷ்டத்தை உனக்கு நம்பிக்கை தந்து செயல் புரிந்து உன் நல்வழியில் உன்னை படுத்தும் என்று எண்ணத்தை கொண்டவனாக இருக்கிறாயோ அந்த இயக்க சக்தி உன் கண் முன்னால் பறந்து நிற்கிறது. உன் கண்களிலே வேறு எந்த காட்சியும் இல்லை. அந்த மன கண் என்று சொல்லப்பட்ட மனசீகமாக நீ பார்ப்பது கூட நீ எதன் மீது நம்பிக்கை கொண்டாயோ அந்த முருகன் என்றால் அந்த திருச்செந்தூர் முருகன் கையில் வேலுடன் நிற்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொன்னால் அவர் அந்த சிலுவையோடு இருந்து கொண்டு உனக்கு ஆசீர்வாதம் தருவதற்கு தயாராக இருக்கும் காட்சியை தான் நீ காணுகிறாய். இதே போல் தன் இஷ்ட தெய்வம் தனக்கு நல்லது செய்தது செய்கிறது செய்யும் என்ற நம்பிக்கை கொண்டு அந்த உருவம் இப்பொழுது உன் மன கண் முன்னால் முழுமையாக காட்சி தருகிறது. விஸ்வரூப காட்சி உச்சிலிருந்து உலகால் வரை முழுமையாக அந்த காட்சியை தவிர வேறு எதுவும் உன் கண்களில் படவில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வது இல்லை என்று மனதிலே ஒரு பக்கம் இருந்தால் கூட நீ அதை பெரும் தகுதி உள்ளவனாக இருக்கிறேன் என்ற பதிவு ஏற்கனவே உனக்கு இருப்பதால் அந்த இயற்கை சக்தியை விஸ்வரூபம் எடுத்து உன் முன்னால் காட்டி மனக்கண்ணில் இருக்கும் அந்த விஸ்வரூப காட்சியை பார்த்து கையை ஏந்தி கேட்கிறீர்கள். என்ன கேட்கிறீர்கள்? பணமா காசா? இல்லை, என் உடல் இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும். வெளி உலகத்திலிருந்து வரும் உறுப்புகளில் கிருமிகளில் இருந்தோ பாக்டீரியாஸ் என்று சொல்வதில் இருந்தோ மற்ற பிரச்சனையும் இல்லாமல் நான் பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்றாலே என் உடல் நலத்தில் எந்த குறைபாடும் இல்லாமல் எப்பொழுதும் என்னால் செயல்பட முடியும் என்றால் அதை மற்றவர்கள் செயலுக்காக பயன்படுத்தி அவர்களுக்கெல்லாம் வேண்டியதை என்னால் செய்ய முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு தான் மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் என் உடல் இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு அது எதிர்ப்பு சக்தி தர வேண்டும் சக்தியே என்று கையேந்து நீட்டுகிறேன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வது இல்லை என்பதை மனதில் கொண்டு கொண்டு கையேந்துகிறீர்கள். ஏற்ற செய்த கையிலே உள்ளங்கையிலே நன்றாக சிந்தனை அந்த கருத்து முழுவதும் அந்த இஷ்ட தெய்வம் முழுவதும் அங்கு சிறிய உருவமாக அங்கு வந்து பதிந்திருப்பது நன்றாக தெரிகிறது. கைகளிலே உள்ளங்கையிலே ஒரு குரு குரு என்ற உணர்வை நீ உணர்கிறாய். அந்த தெய்வ சக்தி அருள் தரும் செய்த சக்தி அல்ல அல்ல குறையாது உனக்கு அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் பாவிக்க போகும் என்ற சக்தி உன் கூட இருந்து செயல்படுவதற்கு தயாராக உன் உள்ளங்கையிலே வந்து அமர்ந்து விட்டது நன்றாக தெரிகிறது. அழுத்தம் தரப்படுகிறது. கைகளிலே ஒரு குரு குரு என்ற உணர்வு நன்றாக அதை அனுபவித்து ரசியுங்கள். அந்த உணர்வை நன்றாக பெருக்கிக் கொண்டே வாருங்கள். என் நம்பிக்கை வீணாகவில்லை. அந்த அருள் தரும் சக்தி என் கைகளில் இறங்கிவிட்டதை நான் உணர்கிறேன். போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு அந்த சக்தி வந்து குவிந்து கொண்டு குவியோடு இருந்து கொண்டிருப்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். இந்த சக்தி போதும் என்ற நிலை ஆக இந்த சக்தி போதும் என்ற நிலை உனக்கு வந்தவுடனே இந்த வேண்டுகோளுக்கு இணங்க இந்த அற்புத சக்தியை என் கைகளிலே தந்திருக்கும் என் இஷ்ட தெய்வமே அல்லது இஷ்ட வழிபாடு செய்யும் அந்த தெய்வ சக்தியே உனக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று நினைவோடு உன் கைகளை அந்த சிரசிலே முழுமையாக வைக்கிறாய். மெதுவாக நீ அந்த சக்தியை வைக்கும் போதே அந்த கையில் உள்ள சக்தி முழுவதும் அந்த சகஸ்ரா என்று சொல்லப்பட்ட அந்த உச்சி சக்தி சொல்லுகிறது உனக்கு ஒரு சக்கராவில் உள்ள உறுப்பு அல்ல, சக்கரா மட்டுமல்ல அத்தனை ஏழு சக்கராவில் உள்ள உறுப்புகளையும் அந்த இம்யூன் சிஸ்டம் சொல்லப்பட்டதை தந்து முழுமையாக உன்னை காப்பதற்காக இந்த அருமையான சக்தியை தந்திருக்கிறேன். நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன் சக்தி கீழே இறங்குவதை உணர ஆரம்பிக்கிறாய். ஆக்ஞை, நெற்றிக்கண், மூன்றாவது கண் என்று சொல்லப்பட்டதில் பார்க்கும் போது அந்த கருநீல கலர் எங்கும் வியாபித்திருப்பதை பார்க்கிறாய். அந்த சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அதில் உள்ள ஆட்டோ சிஸ்டம் எல்லாம் அருமையாக வேலை செய்ய ஆரம்பித்து எந்த வெளியிலிருந்து குறைபாடு வந்தாலும் அதை தாங்கும் சக்தியோடு எதிர்த்து அடித்து வீச்சியும் சக்தியோடு நீ இருக்கிறாய் என்பதை உணர்ந்து விட்டாய். மூன்றாவதாக இன்னும் கீழே வரும்போது சுவாசம் விசித்தி என்று சொல்லப்பட்டது. எத்தனை அளவுக்கு உனக்கு பிராணசக்தி தேவை என்பதை உணர்ந்தவனாக நீ இருக்கிறாய். அந்த பிராணசக்தி தான் உன் செயல்பாடு அத்தனைக்கும் காரணமாக இருப்பதால் அந்த விசக்தி என்று சக்கராவில் உள்ள அந்த சுவாச மண்டலம் முழுமையாக அந்த சக்தியை பெறுகிறது.
கீழே இறங்கிக் கொண்டே வரும்போது பச்சை நிறம் அநாகதம் சக்தி எப்படி உடல் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை செல்கிறது என்றால் அந்த இரத்த ஓட்டம் அத்தனை முக்கியம். அத்தனை பிராணசக்தி சத்துக்கள் புரோட்டீன் கார்போஹைட்ரேட் இவையெல்லாம் சேர்த்து அந்த உடலில் உள்ள செல்கள் என்று சொல்லப்பட்டவைகளுக்கெல்லாம் சத்துக்களை கொண்டு செல்லும் அழுத்தத்தை தந்து இரத்தத்தை பாய்ச்சி அடிப்பது அந்த இருதயம் என்று சொல்லப்பட்டது. அநாகதம் பச்சை நிறம், கீழே வருகிறது மஞ்சள். அந்த அநாகதத்தில் இரத்தத்திலே சத்து செல்வதற்கு என்ன காற்று ஒன்று பிராணசக்தி முக்கியம், இரண்டாவதாக உணவு, உணவிலே உள்ள மாவு பொருள் கார்போஹைட்ரேட் என்று சொல்லப்பட்டது, அதே போல புரோட்டீன் என்று சொல்லப்பட்டது, வைட்டமின்ஸ் தாது உப்புக்கள் இவையெல்லாம் சேர்க்கப்பட்டு அந்த இரத்தத்திலே சேர்க்க வேண்டும் என்றாலே உடல் இயக்கத்திலே சரியாக ஜீரண மண்டலம் வேலை செய்கிறது. மஞ்சள் நிறம் மணிபூரக சக்கரம் சோலார் பிளக்ஸஸ் என்று சொல்லப்பட்டது முக்கியமான உறுப்பு. அதற்கு அடுத்தபடியாக கீழே வருகிறீர்கள் சுவாதிஷ்டனம் இன உறுப்புகள் அவைகளும் முக்கியமாக செயல்பாடுகளோடு இருக்க வேண்டும். இருந்தால்தான் உனக்கு அத்துணையும் தந்து செயல்படும் தன்மையை பெற்றவனாக மாறுகிறா என்பதை பார்க்கும்போது அந்த ஆரஞ்சு நிறத்துக்கு அடுத்தபடியாக சிகப்பு நிறம் கழிவு மண்டலம். ஆக அத்துணையும் சுத்தமடைந்து வலுவடைந்து நீ பெற்ற அந்த இம்யூன் சிஸ்டம் சொல்லப்பட்ட எதிர்ப்பு சக்தி உன் உடல் இயக்கத்திற்கு காரணமாக உள்ள ஏழு சக்கராவில் உள்ள உறுப்புகளை அத்துணையும் அந்த எதிர்ப்பு சக்தி தரப்பட்டு விட்டது. அது நிரந்தரமாக இருப்பதற்கும் குறைபாடற்று இருப்பதற்கும் உனக்கு தந்திருப்பதால் நீ அந்த எதிர்ப்பு சக்தியை முழுமையாக உன் உச்சிலிருந்து உள்ளாக வரை பெற்றவனாக இருக்கிறாய் என்றால் வெளிய உலகத்திலிருந்து எந்த கிருமிகளாலோ மற்ற உபாதையினால் நீ எந்த குறைபாடும் பெறப்போவதில்லை என்ற நிலையை பெற்றுவிட்டாய். அருமையான நிலை, அற்புதமான நிலை. உன் வாழ்க்கையிலே எதிர்பார்த்த சுகம் உனக்கு முழுமையாக கிடைக்கும். நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் செயல் புரியலாம். உனக்கு எதிர்ப்பு சக்தி தரப்பட்டு விட்டது. உன்னை வருமுன் காப்பதற்காக தயார் செய்து விட்டோம் என்பதற்காக நன்றி 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 என்று சொல்லி உன் கைகளை எடுத்து மீண்டும் ஒருமுறை நன்றி வணக்கம் என்று சொல்லிவிட்டு கண்களை திறக்கிறாய். அந்த அற்புத சக்தியை நீ மனதாக நீ இம்யூன் சிஸ்டம் என்று தரப்பட்டது உன் உடல் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை பதிவாக தரப்பட்டு விட்டதை உணர்ந்து விட்டாய் என்றால் எந்த விதமான வெளி உபாதையும் உன்னை தாக்குவதற்கு வாய்ப்பில்லை என்ற ஒரு அற்புத சக்தி பெற்ற மனிதனாக மாறிவிட்டாய். இதை மாறுவதற்கு காரணமாக இருந்த நான் நம்பிக்கை உண்ட சக்தியை மீண்டும் நன்றி என்று சொல்லி முடிக்கிறேன். வணக்கம் நன்றி.